நகை வியாபாரத்தில் ராஜா எம் பி ராஜா ஜுவல்லரி நங்கியர் நெஞ்சம் தொடும் நாகரிக நகைகள் நவீன வடிவங்களில் தேர்ந்தெடுக்க திருப்தி தரும் நகை மாளிகை எம்பி ராஜா ஜுவல்லரி காண்பிக்கும் வடிவங்களில் கவர்ச்சியான நகைகள் தயாரித்து வழங்குவோர் எம் பி ராஜா ஜுவல்லரி நான்கு ரூபே டோனே எம் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகளுக்காக வணக்கம் அருண் சண்முலிங்கம் அவர்களே வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே பிரான்ஸ் நாட்டின் ஒரு பகுதியில் நீர் பாவனைக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாக ஒரு அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் தரக்கூடிய விளக்கம் என்ன பிரான்சின் தென்கிழக்கு பகுதி மாவட்டமான அல் மாவட்டத்தில் அதாவது ஆகிய நகரங்களை உள்ளடக்கிய இந்த மாவட்டத்தில் வறட்சி நிலவுவதாகவும் அந்த வறட்சியின் காரணமாக இப்பொழுது நீர் பாவிப்பதை கட்டுப்படுத்துவதாகவும் அந்த மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது நவம்பர் பதினைந்து வரை இந்த கட்டுப்பாடு தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான வறட்சி நீர் வீழ்ச்சி குறைவாக இருப்பதாகவும் அதாவது மழை மழை நீர் வீழ்ச்சி இந்த காலகட்டங்களில் அங்கு நீர் தேக்கங்களில் நீர் தேங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்தகம் பிராக் பையும் ரோயா நீர்வீழ்ச்சிகளின் நீர் பற்றாக்குறை காரணமாகவே இந்த கட்டுப்பாடு பொழுது விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்று இதற்கு அண்மையுள்ள மாவட்டமான பூஷிலோ மாவட்டம் அதாவது மாசை தூலோம் மற்றும் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய இந்த மாவட்டத்திலும் அங்கு நீர் பற்றாக்குறை காரணமாக சில கட்டுப்பாடுகள் இப்பொழுது விதிக்கப்பட்டுள்ளன பிரான்சில் மழை நீர்வீழ்ச்சி குறைந்து குறைவடைந்திருப்பதும் வெப்பநிலை அதிகரித்திருப்பதன் காரணமாகவும் இப்பொழுது பற்றாக்குறை நீர்த்தேக்கங்களில் குறைந்தது காணப்படுவதால் இப்பொழுது பல மாவட்டங்களில் பல மாகாணங்களில் இப்பொழுது கட்டுப்பாடுகள் இப்பொழுது விதிக்கப்பட்டுள்ளன பிரான்ஸ் நாட்டில் சூரிய கிரகரணம் தென்படப்போவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக சிறுவர்களை தயார்படுத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றதா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பிரான்ஸ் நாட்டில் சூரிய கிரகணம் தெரியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காலை பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரை இந்த சூரிய கிரகணம் இங்கு பிரான்சில் தென்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதனால் இப்பொழுது இங்கு மக்களை அவதானமாக இருக்கும்படியும் சூரிய கிரகணத்தை நோக்கி பார்ப்பதை தவித்துக் கொள்ளும்படியும் அதற்கு பாதுகாப்பான கண்ணாடிகளை அணிந்து சூரிய கிரகணத்தை பார்க்கும்படியும் கேட்கப்பட்டுள்ளது அதை மீறி அவர்கள் அதாவது இளைஞர்களோ சிறுவர்களோ அல்லது பெரியோர்களோ அதை மீறி பார்த்தா அவர்கள் கண் கண்கள் பாதிக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது வரும் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி தென்படும் சூரிய கிரகணத்தை விட அடுத்த சூரிய கிரகணம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே நிகழும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகரத்தில் அமையப்பெற்றுள்ள மிகப்பெரிய இஸ்லாமிய வழிபாட்டு தலம் பள்ளிவாசல் நூற்றாண்டு விழாவை கொண்டாடப் போகின்றது இந்த நூற்றாண்டு விழா தொடர்பாக நீங்கள் தரக்கூடிய மேலதிக விவரங்கள் எவை அத்துடன் இந்த பள்ளிவாசலுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பதையும் எடுத்துக் கூறுங்கள் முதலாம் உலக போரில் இறந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரெஞ்சு இராணுவத்தில் இருந்து இறந்த இஸ்லாமிய ராணுவ வீரர்களின் நினைவாக பிரான்சில் பாரிஸில் ஒரு நினைவகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க சுமார் எழுபதனாயிரம் இஸ்லாமிய வீரர்கள் அஹ் முதலாம் உலக போரில் பிரான்சிற்காக மரணித்ததை அடுத்து அவர்களின் நினைவை ஞாபகப்படுத்தும் படி படி இங்கு அமைக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய பள்ளிவாசல் மற்றும் இஸ்லாமிய கலாச்சார பணியகம் அமைந்துள்ள இந்த இடத்தில் இன்று ஜனாதிபதி இமானுவல் மக்கள் அவர்கள் சென்று அங்கு ஒரு நினைவு கல்லொன்றை நாட்டியுள்ளார் அதாவது இந்த நூறு வருட நினைவு இட்டு இந்த நினைவுகள் நாட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இந்த கலாச்சார மையம் பிரான்சில் திறந்து வைக்கப்பட்டது இதற்காக இன்று ஜனாதிபதி இந்த இடத்துக்கு விஜயம் செய்து அங்கு நினைவுக்கொள்ளொன்றை நாட்டியுள்ளார் அந்த நினைவு நாட்டிய பின்பு நாட்டின் ஒற்றுமை மத ஒற்றுமையை வலியுறுத்தி அவர் பேசியுள்ளார் கணக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கே பரிசில கோனே காசிலே கோனேரா மலிவோ மலிவு மங்கையர் மனம் விரும்புவது ட்ரோபிக்கல் வாங்கோ வாங்கிட்டு போங்கோ ஈர்க்கும் மழகை தங்க நகைகளுக்கு ஈசன் ஜுவல்லரி உங்கள் தேவைக்கேற்ப எல்லா வைபவங்களுக்கு தெரிவு செய்யவும் துரிதமாக தயாரித்திடவும் ஜுவல்லரி இலக்கம் பிரான்சில் பொருளாதார பிரச்சனை என்பது தலை தூக்கி வருகின்றது ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எழுகின்றன பிரான்சின் குரோந்தஸ் பகுதியில் ரயில் போக்குவரத்துகள் கட்டுப்படுத்தப்படுவதற்கான அறிவித்தல் வெளியாகி இருக்கிறதா ஜெர்மனி மற்றும் சுவிஸ் நாடுகளை எல்லையாக கொண்ட பகுதி மாகாணம் மாகாணம் கோவிட் காலங்களில் கூடுதலாக பேசப்பட்ட மாகாணம் இங்கு பல மக்கள் கோவிட் பத்தொன்பது காரணமாக இங்கு இங்கு இறந்தார்கள் அதாவது கூடுதலானவர்களை பலிகொண்ட மாகாணம் என்று இது அறிவிக்கப்பட்டிருந்தது ஒரு காலகட்டத்தில் அந்த பகுதியில் இப்பொழுது பொருளாதார அதாவது மின்சார காரணமாக ரயில் பாவனைகள் ரயில் ரயில் பாதைகள் இப்பொழுது மூடப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகிய நகரங்களை உள்ளடக்கிய இந்த குரோந்த் மாகாணம் இங்கு நடைபெறும் உள்ளூர் ரயில் சேவைகள் முற்றாக நிறுத்தப்பட வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது இதற்கு முக்கிய காரணமாக மின்சார வெளியேற்றம் தான் காரணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள தேர் மற்றும் எஸ்என்சி பாதைகள் பல மூட இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது வாகனம் செலுத்தி சென்ற ஒருவர் எட்டு மாத சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது ஏன் சாரதி அனுமதி பத்திரமின்றி போர்தோவில் நெடுஞ்சாலையில் மணிக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் மூவருடன் பயணித்த ஒருவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது அவருக்கு எதிராக வழக்கு நடைபெற்று அவர் தீர்ப்பு எட்டு மாத சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது போலீசார் இவரை நிறுத்த முயற்சித்த போது இவர் நிறுத்தாமல் காரை ஓட்டிக்கொண்டு சென்றதாகவும் சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் போலீசாருடன் போட்டி போட்டு ஓடி சென்று இறுதியில் போலீசார் அவரை நிறுத்தி கைது செய்து இப்பொழுது அவர் அவருக்கு நீதிமன்றம் எட்டு மாத சிறை தண்டனையை விதித்துள்ளது ரஷ்ய உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு உதவிகளை வழங்கி வருகின்ற பிரான்ஸ் நாடு தற்பொழுது ராணுவ கவச வாகனங்களை ரொமேனியா நோக்கி நகர்த்தி இருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஈராக் மற்றும் குவைத் போரின் போது நேற்று எழுத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பிரான்ஸ் நாடு தனது ராணுவ தளவாடங்களை ஈராக் நோக்கி அஹ் அனுப்பியிருந்தது அதே போன்று மீண்டும் இந்த தடவை உக்ரேனிய ரஷ்ய போரின் காரணமாக நேட்டோ படைகளின் பலத்தை கூட்டுவதற்காக நேட்டோ அங்கத்துவ நாடான ருமேனியா நோக்கி இப்பொழுது பிரெஞ்சு படைகள் தங்களது ராணுவ இராணுவ தளபாடங்களை நகர்த்தி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ருமேனியாவில் அமைந்திருக்கும் சின்சு இராணுவ தளத்திற்கு இப்பொழுது பிரான்சில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட கவச வாகனங்கள் அங்கு சென்று கொண்டு செல்லப்பட இருக்கின்றன அவை நேட்டோ நாடுகளின் பலத்தை உறுதிப்படுத்துவதற்காக சின்சு ராணுவ தளத்துக்கு இப்பொழுது அஹ் ராணுவ உபகரணங்கள் அங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன இதைவிட ஆயிரம் ராணுவ வீரர்கள் பெசோசோ நகரில் இருந்து ரொமேனியாவின் சின்சு இராணுவ தளத்திற்கு மாற்றம் பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரேனிய ரஷ்ய போரின் ஒரு திருப்பமாகவும் இது பார்க்கப்படுகின்றது கூடுதலாக இப்பொழுது அமெரிக்கா லித்துவானி மற்றும் லித்தோனியா ஆகிய நாடுகளில் தங்கள் படைகளையும் தங்கள் கவச வாகனங்களையும் இப்பொழுது நிறுத்தி இருக்கின்றன அதை போன்று இப்பொழுது பிரான்சும் தனது நேச நாடுகளான ருமேனி மற்றும் புல்கேரியா மற்றும் மோல்தாவி ஆகிய நாடுகளில் தனது இராணுவ கட்டமைப்புகளை இப்பொழுது உருவாக்கி கொண்டு வருகின்றது ரஷ்யா உக்ரைன் போர் வலுவடைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் ராணுவ இந்த இராணுவ நகர்வு மற்ற நாடுகளினால் உற்றி கவனிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதில் இருபது லுக்ளர் ரக ராணுவ கவச வாகனங்கள் ருமேனியா நோக்கி சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர்களை ஏழு நாட்களில் சென்றடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மிக நன்றி அருண் சண்மொலிங்கம் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம் பரிசில் மளிகை பொருள் வியாபாரத்தில் முப்பது ஆண்டு கால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ சமையலறை தேவைப் பொருட்கள் காய்கறி வகைகள் கடல் உணவுகள் அனைத்திற்கும் லாஷப்பல் மத்தியில் கோபால் அண்ட் கோ உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரயங்கள் கோபால் அண்ட் கோ எழுபத்தி ரூ லூ இப்ளோ பரிஸ் பத்து